தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் குடிநீர் குழாய் உடைந்து பல்லாயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் சாலையில் வீணாக ஓடிய சம்பவம் பொதுமக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது திருச்செந்தூர் நகராட்சியில் கடந்த சில மாதங்களாக கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் இருபது நாட்களுக்கு ஒரு முறையே குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது மேலும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் டேங்கர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் குரங்கணி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் திருச்செந்தூர் நகராட்சிக்கு வழங்கப்படும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது இதனால் திருச்செந்தூர் திருநெல்வேலி தூத்துக்குடி சந்திப்பு சாலையில் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் ஆறாக ஓடியது மேலும் தாழ்வான பகுதிகளில் இருக்கும் கடைகள் முன்பு நீர் தேங்கியதால் வியாபாரிகளும் அவதிக்குள்ளாகினர் இதுகுறித்து கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டிய நகராட்சி நிர்வாகத்தினர் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏற்கனவே திருச்செந்தூர் பகுதியில் இருபது நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது இப்போ திருச்செந்தூர் பகுதியில் மிக மிக கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வந்திருக்கிற நிலையில் நகராட்சி நிர்வாகம் இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ரோட்டில் பல பல லட்சம் லிட்டர் கணக்கில் தண்ணீர் போயிட்டுருக்கு இதுக்கு நகராட்சி நிர்வாகம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை ஏற்கனவே போன மாதத்துலலாம் தண்ணி இல்லாமல் டேங்கர் லாரி மூலமாக தான் தண்ணி கொண்டு வந்து திருச்செந்தூர் நகராட்சிக்கு கொடுத்துட்ருந்தாங்க இந்த சூழ்நிலையில் வந்து இவ்வளோ தண்ணி வேறு வீணாக போகிறது வந்து தாங்க முடியாத ஒரு கஷ்டமாக இருக்குது